வணக்கம். நீங்க பாத்துட்டு வருது மாசி ரியாக்ஷன்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மின்னல் முரளி அப்படிங்கிற படத்தோட அஃபிஷியல் டீசர் தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட டீசர்லாம் ரிலீஸ் ஆகி 16 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. அது மட்டும் இல்லாம தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் ஹிந்தி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5 லாங்குவேஜ்ல இந்த படத்தோட டீசரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்பயும் வந்து எனக்கு ஏன் இவ்வளோ நேரம் வந்து தெரியாமல் இருந்துச்சுன்னு தெரியல, எப்படி வந்து மிஸ் பண்ணனே புரியல. அதுக்கப்புறம் எப்படி தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங் செக் பண்ணும்போது இந்த படத்தோட மலையாளம் டீசர் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் நம்பர் 6ல 1 மில்லியன் வியூ போய் இருந்துச்சு. அப்புறம் தான் வந்து ஓகே மலையாளத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தமிழில் இருக்கும் அப்படின்ட்டு வந்து செக் பண்ணப்போ தான் 5 லாங்குவேஜ்லேயும் இருக்குன்றது தெரிஞ்சுது. இதுக்கப்புறமும் காலதாமதம் வேணாம் அப்படின்னு தான் வந்து டக்குன்னு வீடியோ பண்ணிட்டேன். வேற என்ன, வாங்க டீசர் பார்த்துடலாம். எஸ், டீசர் பார்த்துட்டே இருக்கும்போது நடுவிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர் ஆக்டிவ் மாதிரி இது வந்து ஏதோ ஒரு டிசார்டராக இருக்குமோ, ஹைப்பர் ஆக்டிவ்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, அதிலே நமக்கு தெரியாத வேறு ஏதோ ஒரு பேர் சொல்லி இது ஒரு டிசார்டர் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் அந்த படத்தோட அந்த மின்னல் முரளி அப்படின்னு சொல்ல போகிற அந்த படத்தோட ஹீரோக்கு வந்து ஏதோ ஒரு பவர் ஒன்று கிடச்சிருது. அந்த பவர் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து இந்த ராஜா காலத்து ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒன்று நடுவில் நடுவில் காட்டுறாங்க. இந்த ராஜாங்க தான் தவம்லாம் இருந்து வரம்லாம் வாங்குவாங்களே, அந்த மாதிரி வாங்கின ஏதோ ஒரு வரம் வந்து இவருக்கும் கிடைக்குது. அதை வச்சுக்கிட்டு அவர் லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைகள் அதை எப்படி சரி பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அந்த பவரை வச்சுட்டு என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதையாக இருக்கும். ஸ்பைடர்மேன் படம் ஹீரோ படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களே அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்தலேயே இந்த படத்துலேயும் வந்து ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணுறாங்க, மக்களுக்கெல்லாம் நல்லது செய்கிறதுக்கோசரம் அந்த ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க போல இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸை கரெக்டாக காட்டல அப்படின்னாலும் இந்த மாஸ்க்லாம் ரெடி பண்ணுற மாதிரி வந்து காமிச்சாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நல்லா இருக்கும் நல்லா இருக்காது அப்படின்னு வந்து சொல்ல முடியும்னாலும் கண்டிப்பாக வந்து ஒரு 100% ஃபன்னுக்கு கேரண்டி தான் அந்த படம். அதாவது படம் ரிலீஸ் ஆனால் தான் எப்படி இருக்குன்னு தெரியும், ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த டீசர் பார்க்கும்போது 100% ஃபன்னுக்கு இந்த படம் கேரண்டி அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா இந்த பவரை வச்சுட்டு இந்த கடைசியாக அந்த டீ கடையில் அந்த ஃப்ளாஸ்க்கை வந்து காலையில் தட்டி விடுவார்ல, அந்த மாதிரி வந்து இதுலேயும் வந்து ஃபன்னான எலமெண்ட்ஸ் நிறையா இருக்கும். மற்றபடி படத்தை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது படம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். கண்டிப்பாக படம் பார்க்கணும், செம ஜாலியாக இருக்கும் போல இருக்குது.